எடப்பாடி பழனிசாமி பாம்பா பள்ளியா என்று சசிகலாவை கேட்டதால் தான் தெரியும் என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் சோழமந்தான் உள்ளிட்ட தொகுதிகளில் திமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகள் வேட்பாளர்களை ஆதரித்து பல்வேறு இடங்களில் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். மதுரை வடக்கு தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கோ தளபதியை ஆதரித்து பேசிய அவர், ஊர்ந்து சென்ற முதலமைச்சர் பதவியை பெறுவதற்கு பாம்பு பள்ளி அல்ல என்று எடப்பாடி பழனிசாமி கூறியதற்கு பதிலளித்தார். சொன்னார், இப்போ நான் நடந்து போய் தான் முதலமைச்சர். நான் என்ன பாம்பா இல்ல பள்ளியா? அந்த அம்மா கேட்டா தெரியும், நமக்கு எப்படி தெரியும்? சசிகலா அம்மா கேட்டா தெரியும் பாம்பா பள்ளியான்னு. சசிகலா அம்மாவோட காலை பிடிச்சி டேபிள் சார்புல பூந்து போய் அந்த அம்மா காலை பிடிச்சி முதலமைச்சர் ஆயிட்டு இப்ப அந்த அம்மா காலையும் ஆடி விட்டாரு. கரெக்டா? பச்சை துரோகம். அந்த அம்மாவுக்கும் உண்மையா இல்ல, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவுக்கும் விசுவாசமா இல்ல, மக்களுக்கும் விசுவாசமா இல்ல. மதுரையில் எய்ம்ஸ் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டி 3 வருடங்கள் ஆகியும் எந்த பணிகளும் நடைபெறவில்லை என்று உதயநிதி குற்றம் சாட்டினார். திமுக தேர்தல் அறிக்கையில் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் வாக்குறுதிகளாக வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இவை அனைத்தும் நிறைவேற திமுக கூட்டணிக்கு வாக்களிக்குமாறு உதயநிதி கேட்டுக் கொண்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.